வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் கடை அரிசியை வச்சு நம்ம எப்படி வந்து சாஃப்டான பணியாரம் வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாவை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி மூணு வகையான டிஃபன் ஐட்டமை நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி வந்து எப்படி ரேஷன் கடை அரிசியை வச்சு பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த சாஃப்டான பணியாரத்தை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு சூப்பராக வந்து பத்தும். இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு அலாக்கு, அதாவது இது வந்து படின்னு சொல்லுவாங்க, இந்த படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா வந்து டம்ளரில் எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி போடணும். ஸோ இப்போ நான் இந்த படியில் வந்துட்டு நான் ரெண்டு படி வந்து ரேஷன் கடை அரிசி, அதை புழுங்கல் அரிசி வந்து ரெண்டு படி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா முக்கா டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன், அதுவும் வந்து ரேஷன் கடையில் வாங்கினது தான். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு வந்து நம்ம டிஃபன் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து முக்கா டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து. உளுந்து எப்போதுமே வந்து நல்லா பொங்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பழைய உளுந்தாக வாங்கினீங்கன்னா மாவு ஆடுறப்ப வந்து நிறைய உபரி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல பொங்கி நல்லா சாஃப்டாக வந்து வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ முக்கா டம்ளர் அளவுக்கு நான் வந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படி யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா நீங்கள் நார்மல் டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு ட்ரிக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெள்ளை அவுள் எடுத்து நம்ம ஊற போட்டு அரைச்சோன்னா நல்லா சாஃப்டான இட்லீஸு, பணியாரம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் கழுவி ஒரு நாலு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிடலேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம சில் வாட்டரை போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம், அதுவும் வந்து ப்ளஸ் தான். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக, அதே டைமில் வந்து மிஷின் ரொம்ப சூடாச்சுனாலும் நம்மளுக்கு உளுந்து சூடாகாமல் நல்லா சாஃப்டாக உபரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெந்தயத்தை போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா வெந்தயம் வந்து நம்மளுக்கு முழுசு முழுசாக இருக்கிறதுனால அரைப்படாது கரெக்டாக. இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்போதுமே மாவு வந்து பாக்ஸில் வச்சு அடைக்கிறீங்க அப்படின்னா அது கீழே வந்து தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாவு பாக்ஸை வச்சுருங்க. அப்போனா வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மைய அரைட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம உளுந்து போட்டு ஆட்டிடலாம். ஸோ நான் சொன்ன டைமிங்கில் கண்டிப்பாக வந்து அரிசி, அதுக்கப்புறமா இந்த உளுந்து இது எல்லாமே ஊற வைங்க. நாலு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஊற வைக்கக்கூடாது. ஓவர் நைட் எல்லாமே நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டாம், ரொம்பவும் ஊறக்கூடாது. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்துக்கோங்க, நாலு டு அஞ்சு மணி நேரத்து வரைக்கும் தான் இந்த உளுந்தெல்லாம் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான இட்லியோ தோசை அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பணியாரமும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படி வாயில் போட்டோன்னே நல்லா வந்து அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் சில் வாட்டர் எடுத்துருக்கேன், இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி உளுந்து வந்துட்டு நம்ம அரைச்சிட்ருக்கப்போ நிறைய தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்காங்க. சில பேர் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு அரைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் அந்த சாஃப்டான இட்லியோ இல்லை பணியாரமோ நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அவளை வந்து ஊற வச்சுருக்கோம். வெள்ளை அவுளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிவப்பு அவுள் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரேஷன் அரிசியிலே வந்து கலர் ரொம்ப டல்லாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் ஆனால் அப்படி கிடையாது. நல்லா சூப்பராக ஒயிட் கலர் இட்லி, பணியாரம் இது எல்லாமே நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அது அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியும் போட்டு எல்லாம் ஆட்டி வச்சிடலாம். ஆட்டி முதல் நாள் நைட்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டு மாவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பணியாரம் செய்கிறதுக்கான ரெசிபியை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லா
உருகி வரட்டும். இந்த நெய் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு அந்த பணியாரத்தில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதே டைமில் நல்லா வந்து பணியாரம் வந்து சாஃப்டாகவும் இருக்கிறதுக்காக நம்ம இந்த நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வந்து புண்ணிரமாக வறுகட்டும். கொஞ்சமாக ஃப்ளேவர் தரத்துக்காக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டுகள். உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து சீவி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா புண்ணிரமாக வர்றதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம கொஞ்சமாக சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டும் தரும், அதே டைமில் நம்மளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கேப்சிகம், அதாவது கொடமிளகாய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மல் பச்சை மிளகாய் கூட நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி இந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்குறப்ப நல்ல ஒரு மணம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பணியாரம் மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு வாயில் ரொம்ப பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வாயில் நிறைய தட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்லைட்டாக வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் வேண்டாம் அப்படின்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு, புளித்த மாவு எடுத்துருக்கோம்ல, இதில் வந்து நம்ம இந்த கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற டைமில் வந்து நம்ம சட்டுன்னு வந்து நம்மள்கிட்ட தோசை மாவு இருந்ததுன்னா இல்லை இட்லி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பணியாரம் சுட்டுறோம். இப்போ வந்து பணியார கல் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து நான்ஸ்டிக் பணியாரக்கல் தான் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து இரும்பு கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கூட மாவு வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கேப் விட்டுறோம், ஃபுல்லாக நிரம்ப நிரம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக பாதியாக ஊற்றினீங்கன்னா அது உப்பி வர்றப்ப கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்பை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோ, எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக நம்மளுக்கு வந்து பணியாரம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து இனிப்பு பணியாரம் செய்யலாம். காரத்துக்கு பதிலாக இனிப்பு செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி ஏலக்காய் போட்டு தேவைன்னா சுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவும் சேர்த்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் ஊற்றலாம். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேலே எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பணியாரம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு நான் இந்த பணியாரத்தை வந்து சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நீங்கள் வெறும் தேங்காய் சட்னினா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கார சட்னி, இல்லைன்னா கார சட்னி அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு கார சட்னியோட ரெசிபி வந்துட்டு நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டான ரேஷன் கடை அரிசியில் எப்படி பணியாரம் சுட்டுறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.